Hi, welcome to DOTCOM. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஜாப் vs பிசினஸ். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முக்கியமா இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படினா எது பெஸ்ட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏனா ரெண்டுலயே நிறைய இருக்கு, ரெண்டுலயே குறையும் இருக்குது. அதனால எது பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படி சொல்லி நான் எதுமே சொல்ல மாட்டேன். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படினு. ஏனா ரெண்டுக்கும் உள்ள சில பல டிஃபரன்ஸ் தான் சொல்ல போறேன். பேசிக்கான தான் இல்லாம அதை வச்சு நீங்க முடிவு பண்ணனும் எது பெஸ்ட் அப்படினு. ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பற்றி பார்ப்போம். நமக்கான டைமை நம்ம ஒதுக்க முடியும் அப்படின்னா அது பிஸ்னஸில் மட்டும் தான் நமக்கான டைமை நமக்கு ஒதுக்க முடியும். ஆனால் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமை இன்னொருத்தவங்க தான் ஒதுக்குவாங்க. 11 மணிக்கு உங்களை ஒருத்தர் இந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லுவார், 12 மணிக்கு இன்னொரு இடத்துல அங்கே கிளம்ப சொல்லுவார். நீங்கள் இந்த இடத்துல நிற்கணுங்கிறதா உங்களால் முடிவு பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க தான் முடிவு பண்ணுவாங்க உங்களோட டைமை. ஆனால் அப்படியே பிஸ்னஸ் வந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். காலையில் நீங்கள் 10 மணிக்கு தான் எப்போதும் கடை திறப்பீங்க அப்படின்னா நீங்கள் 11 மணிக்கு ஒரு 1 hour லேட்டாக போனால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உங்களோட பிஸ்னஸ், யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. உங்களோட பிசினஸ் வளர்ச்சிக்கு நீங்கள் எந்த டைம் ஒதுக்கணுமோ அந்த டைம் நீங்களும் ஒதுக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா பிசினஸ்ல தான் நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த கடைக்கான அட்வான்ஸ், ப்ராடக்ட்லாம் வாங்கி வைக்கணும். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வரும். ஹோல்சேலரு, ரீட்டைலரு, டிஸ்ட்ரிபியூட்டர் இதோட நேம் தான் வேற வேற இருக்கும். ஆனால் இது பண்றது எல்லாமே காமனாக பிசினஸ்லாம் வரும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஜாப் பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்டே முதல் இருக்காது. ஆனால் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜாப்ல தான். என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க செலவு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிச்சு தான் நீங்கள் வேலையை பண்ணியிருக்கோம். படிக்காமல் வேலையை போனீங்கன்னா அது கூலி வேலைக்கு தான் போண்டியிருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கான வேலைக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்படி படிச்சு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சமா செலவு பண்ணி ஆகணும். அது ஸ்கூலில் இருந்து அங்கே காலேஜ் வரைக்கும் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸில் இருப்பாங்க, கலெக்ஷனில் இருப்பாங்க, அது மாதிரி ஃபினான்ஸில் இருப்பாங்க. அது ஒரு சில ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் அலோன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சில ஃபினான்ஸில் பெட்ரோல் அலோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிசினஸ்ல உங்க பிசினஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஜாப்புக்கு எப்படியும் படிச்சு போகணும் அப்படின்னா எப்படி ஒரு 4-5 லட்சம் காலியாகும். ஸோ செலவுகள் ஜாப்பில் அதிகம், பிசினஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி, அதாவது நம்மளோட தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கு, நம்மளோட கேஸ்டைலு, வாட்ச் கட்டிருக்கோமா, ஷூ போட்டிருக்கோமா, இன் பண்ணியிருக்கோமா, பெல்ட் போட்டிருக்கோமா, அந்த மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டியாக ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னா ரெண்டுலேயுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி சரியில்லை அப்படின்னா உங்களோட மேலே போக முடியாது. அதே மாதிரி பிசினஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டியை கூட்டி தான் ஆகணும். பர்சனாலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கிளைண்ட் ரொம்ப மதிக்க மாட்டாங்க உங்களை. அதாவது உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா உங்களோட பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மளிகை கடைக்காரரு அதே மாதிரி எப்போதுமே அதே கைலியோட பணியோட இருந்தார் அப்படின்னா அவருக்கான மதிப்பு அதே அளவில் தான் அப்படி இருக்கும். அதே ஒரு நாள் அவர் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு அதே கடையில் உட்காந்தார் அப்படின்னா அவர் கொடுக்குற மதிப்பு அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அதாவது நம்ம யாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுக்கான ஒரே ஆயுதம் பர்சனாலிட்டி மட்டும்தான். பர்சனாலிட்டி இந்த ரெண்டுலையுமே தேவைதான். இதுக்கப்புறம் டைம் கீப்பிங். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தது டைம் நம்ம மேனேஜ் பண்ணுறது, இப்போ வந்து டைம் கீப்பிங். ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி டைம் கீப்பிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒர்க்குக்கு 8 மணிக்கு வேலை போகணும் அப்படின்னா 8 மணிக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடணும். அதே மாதிரி ஜாப்புக்கும் நீங்கள் ஒரு கடை திறக்க போகிறீங்க, கடைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 8 மணிக்கு எப்பவும் கடை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஒரு கடைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பேர் ரொம்ப வளரும். நீங்கள் எப்போதும் 8 மணிக்கு கடை திறக்கீங்க அப்படின்னா உங்கள் கடையை தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஆள் கரெக்டாக 8 மணிக்கு கடை திறந்துருவாரு, போனால் நம்ம சரக்கு வாங்கலாம், எந்த மளிகை பொருளும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எல்லாத்துக்கும் வந்துடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ திறந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்தாலும் எப்போ அந்த வரப்பாருன்னு தெரியாது. நம்ம இவர் கடையே போனாலும் மளிகை பொருள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கடைக்கு போயிடுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே ரொம்ப டைம் கீப்பிங் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் நம்மளை வாழ வைக்கிறது அந்த ஒன்று தான். ஏன்னா நமக்கு நிதி அடிப்படையில் நமக்கு ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சேஃப் ஜோனுக்கு நம்ம இருந்தால் மட்டும் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அப்படி சேஃப் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்ல இருந்தால் தான் உங்களுக்கான சேஃப் ஜோன் கிடைக்கும். ஜாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படினாலுமே மாதம் ஒரு சேலரி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பிசினஸ் பொறுத்தளவுக்கு வரப்போ நல்லா தான் வரும். உங்களுடைய ஒர்க்கு அந்த இடத்துல குறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே நட்டம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அப்படியே நம்ம பிசினஸ்ல நல்லா ஒர்க் பண்ணாலுமே எதிர்பாராத நட்டம் வரத்தான் செய்யும். பிசினஸ்ல வர எல்லா நட்டத்தையும் நம்ம தனியால் நம்ம தான் தாங்கி ஆகணும். ஆனால் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஆர்டர் வரல, எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே உங்களோட கம்பெனி அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறோம். அதுக்காக அவங்க ஒரு மாதம் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவங்களோட ஒர்க் இல்லை அப்படின்னா வேலை எடுத்து வைக்கிறாங்க. எப்படினாலுமே சேஃப் சூன் அப்படின்னா ஜாப்ல தான் ரொம்ப பெட்ரு. ஃப்ரீடம், நம்ம ஃப்ரீடமாக இருக்குது. நீங்கள் எதில் நல்ல ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜாப்ல ஃப்ரீடமாக இருக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸில் மட்டும்தான் நல்லா ஃப்ரீடமாக இருக்க முடியும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களை லீவ் எடுக்கணும் அப்படின்னா மேனேஜர் அங்கே எங்கே நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஆனால் பிஸ்னஸில் இருக்கவங்ககிட்ட அப்படி யார்ட்டும் கேட்கணும் அவசியம் இல்லை. அவங்க லோடு வருதோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக யார்ட்டும் சொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க. மற்றபடி அவங்க நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு. இதுக்கப்புறம் இன்கம், ஏன்னா நமக்கு ஒரு வருமானம் இல்லாமல் அந்த ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாதுல்ல, வருமானம் நமக்கு வேணும். ஜாப்பில் பார்த்திங்க அப்புறம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இதுதான் அப்படின்னா அதான் வந்துகிட்டு இருக்கும், சில வருஷங்களுக்கு அதான் வந்துட்டு இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கொஞ்சமாக கூடும். அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இன்கம் நல்லா இருக்கும். ஜாபை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2,000-3,000 இல்லை அதிகபட்சம் 10,000-15,000 கொடுப்பாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கான ஒரு நேரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் லெவலே மாறிடும், அந்த அளவுக்கு உங்களை மேலே தூக்கி கூட்டும் பிஸ்னஸ். ஸோ இன்கம் பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் தான் பெட்ரு. இதுக்கப்புறம் லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகிறது, அதாவது நம்ம எவ்வளோ இன்கம் ஆகிருந்தாலும் நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட் ஆகணும். அதாவது நம்ம கார் வாங்குறது, வீடு கட்டுறது, பைக் வாங்குறது, அந்த மாதிரி நம்ம நினைச்சதாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இந்த டெவலப்மெண்ட் விஷயத்தில் ஜாப் ரொம்ப அடி வாங்கிடும், ஏன்னா நீங்கள் உங்களோட பேசிக் சேலரி பொறுத்தளவுக்கு தான் உங்களோட ஃபியூச்சர் பிளானை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பிளான் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களோட மூளை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஃபியூச்சரை நீங்களே டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதனால டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜாப் கொஞ்சம் கம்மியான ரேஷியோவில் தான் இருக்கும், பிஸ்னஸ் ரொம்ப அதிக ரேஷியோவில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சொந்த செலவில் சூனியம் வைக்கிற மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு எதில் இருந்து அதிகமாகும். நீங்கள் ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு வளர்றது கொஞ்சம் டைம் ஆகும். டெய்லி நீங்கள் ஒரே செயலாக செஞ்சுட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு பொறுப்பு வளர்றது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் பிஸ்னஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஓட்ட காசுலாம் நம்மளோட காசு, நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. அதனால பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு பொறுப்புங்கிறது அதிகமாக வளரும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு பொறுப்பு வளரும். இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஜாப் அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்டு காசு தொலைஞ்ச மாதிரி, அது நீங்கள் கொஞ்ச நேரம் தேடுவீங்க, கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவீங்க, முடியெல்லாம் போட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுடைய காசு தொலைஞ்சி அப்படின்னா நீங்கள் எப்படி தேடுவீங்க, அந்த மாதிரி தான் பிஸ்னஸ். அதனால் பொறுப்புங்கிறது பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டீச்சிங் நமக்கு கற்றுக் கொடுக்குறது, எதில் நமக்கு நல்லா டீச் பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க்கில் தான் உங்களை நல்லா டீச் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட டீம் சொல்லி ஒன்று இருக்கும், அந்த டீமுக்கான வளர்ச்சி அதிகமான அப்படின்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஆகணும். உங்களோட சீனியர் உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நீங்களாக சொந்தமாக உங்களோட காலை ஊன்றி நீங்கள் நடக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு பையன் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். உங்களை எப்படா எங்கேயாவது கோத்து விட்டு உங்களை லாஸ் பண்ணி உங்களை மட்டையாக்க தான் நினைப்பாங்க பிஸ்னஸில். அதனால் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு டீச் பண்ணுறதுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களாக தான் அடிப்பட்டு தான் கற்றுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்கம், பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு உங்களோட இன்கம்மை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்கு உங்களோட அண்ணனோ தம்பியோ இல்லை ஃப்ரெண்டோ யாரையாவது பார்த்துக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி போட்டு கொடுத்து அந்த பிஸ்னஸை அவங்கள பண்ண சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் இன்னொரு பிஸ்னஸில் புதுசாக நுழையலாம், அந்த மாதிரி சான்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்க அப்படின்னா ஒர்க்கு மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் அப்படி செயலை பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டுலேயுமே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பூஜ்ஜியம் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு ஜாப்பில் உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் மல்டிபிள் இன்கம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, நீங்கள் ஜாப் போனாலும் சரி பிஸ்னஸ் போனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் உழைச்சதாகணும். உழைப்புன்னு சொன்ன உடனே நான் இவ்வளோ கிலோ வெயிட் தூக்குவேன், எவ்வளோ தூரம்னாலும் சுற்றி அலைவேன் அப்படிங்கிறதுலாம் உழைப்பு கிடையாது. உங்களுடைய மூளையும் உங்களுடைய டைம் மட்டும் தான் உங்களுக்கு பெரிய உழைப்பு. ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.